அன்னம்பாலிக்கும் தில்லை சிற்றம்பலம் பொன்னம்பாலிக்கும் மேலுமி பூமிசை என்னம்பாலிக்கும் ஆறு கண்டின்புற இன்னம்பாலிக்குமோ இப்பிறவியே. இந்த பிறவியுடைய பாவங்கள், இந்த பிறவியுடைய கர்ம பலன்களை நீக்கக்கூடிய ஒரே தெய்வம் சிவபெருமான். சிவ தரிசனம் பாவ விமர்சனம் அப்படிமாங்க. யார் ஒருவர் சிவனை தரிசிக்கிறாரோ அவருக்கு பாவம் நீங்கும். ஏன்னா சிவம் அப்படிங்கிற அந்த சொல்லே மங்களம் அப்படிங்கிற ஒரு பொருளை குறிக்கும். சிவ அப்படின்னா மங்களம், எப்போதும் நிலையான பொருள், ஒரு நித்திய பொருள் அப்படின்னு பொருள். சிவம்னா மங்களம். அப்போ நமக்கு மங்களத்தை தரக்கூடியவர் சிவம். இந்த சிவத்தை தரிசிக்க கோடி புண்ணியம் செஞ்சுருக்கணும். இந்த பாவங்கள் கர்ம வினைகளை நீக்கும் ஒரே சக்தி சிவபெருமானுக்கு உண்டு. அந்த சிவனை வழிபடுவதற்கு உகந்த நாட்கள்னு குறிப்பிடப்படுவது பிரதோஷம் ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்தது பௌர்ணமி ரொம்ப ரொம்ப விசேஷமானது. இந்த பௌர்ணமி அப்படிங்கிறது சிவனுக்கு உடையது. அம்மாவாசை அப்படிங்கிறது அம்பாளுக்கு உடையது. அம்மாவுடைய வாசை அம்மாவாசை. சிவனுக்கு உகந்தது பௌர்ணமி. இந்த பௌர்ணமிகளில் ரொம்ப விசேஷமானது ஐப்பசி மாதம் வரக்கூடிய பௌர்ணமி. அந்த ஐப்பசி மாதம் வர்ற பௌர்ணமிக்கு ஒரு ரொம்ப விசேஷம் என்னென்னா, எல்லா சிவாலயங்களிலும் அன்னாபிஷேகம் நடக்கும். இந்த உயிர்கள் எல்லோரும் இன்புற்று இருக்க வேண்டும். எல்லா உயிர்களும் எப்போதும் பசி என்ற நோய் இல்லாமல், பசி என்ற துன்பப்படாமல், எப்போதும் எல்லோருக்கும் உணவு கிடைக்கணும், எல்லோரும் மகிழ்ச்சியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி சுவாமிக்கு அன்னத்தை அபிஷேகம் பண்ணி, அன்னத்தை நெய்வேத்தியம் பண்ணி எல்லாருக்கும் பிரசாதமாக வணங்குவாங்க. அந்த அன்னாபிஷேகத்தை பார்க்கறது ரொம்ப ரொம்ப புண்ணியம். கோயில்களில் இருக்கக்கூடிய எல்லா சிவாலயங்களுக்கும் இந்த சிவலிங்கங்களுக்கும் அன்னாபிஷேகம் நடக்கும். ஒருவேளை நீங்கள் வீட்டில் சிவலிங்க வழிபாடு செஞ்சீங்கன்னா, வீட்டில் ஏதாவது சிவ முகூர்த்தங்கள் வச்சுருந்தீங்கன்னா அதுக்கும் வந்து அன்னாபிஷேகம் செஞ்சு வழிபட வேண்டும். அப்போ வழிபடுறது எப்போ வழிபடணும் அப்படின்னா, ஐப்பசி மாதம் வரக்கூடிய பௌர்ணமியில். இந்த வருடம் 2020 பொறுத்த மட்டும் 31/10/2020, அதாவது அக்டோபர் மாதம் 31ஆம் தேதி ஐப்பசி 15 சனிக்கிழமை அன்று இந்த அன்னாபிஷேகம் செய்வதற்கான வந்த நாள். எந்த நேரத்தில் பண்ணணும் அப்படின்னா, மாலை செய்யக்கணும். ஏன்னா காலையில் செய்ய மாட்டாங்க, மாலை தான் பண்ணுவாங்க. அதுவும் சந்திரன் வரக்கூடிய அந்த வேலை, சந்தியா வேலைன்னு சொல்லப்படுற 6 மணியிலிருந்து 8 மணிக்குள்ளே செய்கிறது ரொம்ப விசேஷம். சந்திய வேலைன்னு சொல்லுவாங்க. அதாவது பகலும் இரவும் சந்திக்கக்கூடிய அந்த சந்தி வேலைன்னு சொல்லப்படுறது தான் 6 மணியிலிருந்து 8 மணி. சந்திரன் வந்து கொண்டு இருக்கும் அந்த வேலையில் பண்ண வேண்டும். சந்திரனை சூடிய தெய்வங்கள் பௌர்ணமியில் வழிபட உகந்தவைன்னு சொல்லுவாங்க. சிவபெருமான் சந்திரனை சூடியவர், பைரவர் சந்திரனை சூடியவர், நடராஜ பெருமான் சந்திரனை சூடியவர், தட்சிணாமூர்த்தி சந்திரனை சூடியவர், வாராகி அம்பாள், ராஜேஸ்வரி, காமாட்சி அம்மன், இப்படி சந்திரனை சூடிய தெய்வங்களை எல்லாம் வழிபட உகந்த வேலை இந்த பௌர்ணமி. அதுவும் குறிப்பாக ஐப்பசியில் வரக்கூடிய அந்த அன்னாபிஷேகத்தை தரிசனம் பண்ணுவதே புண்ணியம். நம்ம அன்னாபிஷேகம் நம்ம பணம் செலவு பண்ணி பண்ணாட்டலும், பண்ணியிருக்கக்கூடிய அந்த அன்னாபிஷேகத்தை போய் கண்ணார கண்குளிர பார்த்து தரிசிப்பது ரொம்ப பாக்கியம். ஒரு சில ஆலயங்களில் மாலை நேரத்தில் பண்ணக்கூடிய அந்த அமைப்பு இருக்குது. அதனால் சில பேர் காலையிலே பண்ணுவாங்க. அந்த காலையில் பண்ணுவதுனாலும் தவறு இல்லை, காலையிலேயும் பண்ணலாம், தப்பு இல்லைன்னா. முழு பௌர்ணமியாக தான் இருக்குது, ஃபுல்லாக இருக்குது. காலையில் பௌர்ணமி இருக்கிறதுனால காலையில் பண்ணலாம். ஆனால் மாலையில் பண்ணால் ரொம்ப விசேஷமானது. பக்கத்தில் இருக்கக்கூடிய சிவாலயத்தில் சென்று அந்த அன்னாபிஷேகத்தை தரிசிப்பது ரொம்ப புண்ணியம். அன்னத்தை தானமாக கொடுக்குறது ரொம்ப ரொம்ப புண்ணியம். இருக்கிறதுலே ரொம்ப புண்ணியம்னா அது அன்னதானம். தானங்களில் சிறந்தது நிதானம், அடுத்தது அன்னதானம். ரொம்ப ரொம்ப முக்கியம் நிதானம், அடுத்தது அன்னதானம். அதனால தான் நிதானம் பிரதானம்பாங்க. அன்னதானம் அப்படிங்கிறது நம்ம கொடுத்தால் போதும்னு சொல்கிற ஒரே தானம் அன்னதானம். நம்ம கொடுக்க கொடுக்க வாங்கிட்டே இருப்பாங்க, அன்னதானம் மட்டும்தான் போதும் அப்படின்னு சொல்லக்கூடியது. அப்படிப்பட்ட அன்னத்தை நீங்கள் தானமாக கொடுக்கலாம். யாராவது ரொம்ப வயதிகர்கள் இருக்காங்க, ரொம்ப கஷ்டப்படுறாங்க, முடியாதவர்கள், ஊனமுற்றவர்கள், சாப்பாட்டுக்கே கஷ்டமாக இருக்குங்கிறவங்களுக்கு உங்களால் முடிஞ்ச சாப்பாடு அன்னத்தை தானமாக கொடுக்கலாம். இந்த அன்னதானம் ரொம்ப ரொம்ப சிறப்பு. ஒருத்தருக்கு பணமாக கொடுக்கறதோட அன்னமாக கொடுக்கறது ரொம்ப ரொம்ப புண்ணியம். அதனால் அன்னதானம் பண்ணுங்க, நாளைக்கு பண்ணுறது ரொம்ப விசேஷம். பக்கத்தில் இருக்கக்கூடிய சிவாலயம் சென்று அன்னாபிஷேகம் செய்யப்பட்ட அந்த ரூபத்தை தரிசிப்பது கோடி புண்ணியம்.
கோடி புண்ணியம் செய்தவர்கள் தான் அந்த நாளை பயன்படுத்த முடியும். அந்த ஒரு பாக்கியம் உங்களுக்கு எல்லாருக்கும் கிடைச்சிருக்கு அப்படின்னு நினச்சி நான் ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க எல்லோருக்கும் என் அன்பான வேண்டுகோள், அவசியம் இந்த அன்னாபிஷேகத்தை எல்லோரும் தரிசிக்கணும். அதோட கூட இந்த விஷயத்தை மற்றவங்களுக்கு தெரியப்படுத்துங்க. நம்ம இந்து தர்மத்திலே ஒரு விஷயம் என்னென்னா, நமக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சால் நம்மோட விட்டுறோம், மற்றவங்களுக்கு தெரியப்படுத்தணும். அதுக்காக வேண்டி தெரியப்படுத்தினா எதுவும் அவங்க நினைப்பாங்களோ அப்படி இல்லை, சொல்லுவோம். அவங்க எடுத்துட்டா அவங்களுக்கு அந்த புண்ணியம் கிடைக்கட்டும், அவங்களுக்கு சொன்ன புண்ணியம் நமக்கு கிடைக்கட்டும் அப்படிங்கிற ஒரு தாத்பரியம் தான். இந்த அன்னாபிஷேகத்தை பற்றி நீங்கள் சொல்லுங்கள், அப்படி இல்லைன்னா இந்த வீடியோ கூட நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் தவறு இல்லை. ஏன்னா நீங்கள் சொல்ல முடியலன்னா இது பண்ணுங்கள். நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா அடுத்தடுத்து எங்கள் பதிவுகளை பார்க்க முடியும். எல்லோருக்கும் எப்போதும் சிவனுடைய பரிபூர்ண கிருபா கடாட்சம், எப்போதும் சிவசிந்தனை, குருலிங்கம சங்கம பக்தியும், சிவரூபமும் எப்போதும் நிலைத்திருக்கணும் அப்படின்னு அன்போடு பிரார்த்திக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். நான் உங்க புதிய நாயகம் பேசுறேன். சில லட்சுமி கடாட்சமான பொருட்களை நாம் வைத்திருப்பதனால நமக்கு தனாகர்ஷ சக்தி நமக்கு கிடைக்கும். நம் முன்னோர்கள் சில பொருட்களை தெய்வீகமான பொருட்களாக நம் முன்னோர்கள் தெரிவித்தார்கள். அப்படிப்பட்ட தெய்வீக பொருட்கள், ஆகர்ஷண சக்தி பெற்ற பொருட்கள், ருத்ராஜம், ஸ்படிகம், தாமரமணி மாலை, கருங்காலி மாலை, கோமதி சக்கரம், வளம்புரி சங்கு, இந்த மாதிரி தெய்வீக பொருட்கள் நீங்கள் வாங்கணும் அப்படின்னு விரும்புனீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் அதோட லிங்க் கொடுத்துருக்கேன். அதில் போய் நீங்கள் என்னென்ன பொருட்கள் என்னென்ன விலையில் எங்கிட்ட கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். மறக்காமல் டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்க்ல கிளிக் பண்ணி பொருட்களை வாங்கிக்கோங்க.